ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு திருமறை தியான நிகழ்ச்சி, இது ஒரு வேத பாடம். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்திலிருந்து சில சத்திய உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த 3 அதிகாரத்தில் ஏராளமான சத்தியங்கள் பேசப்படுகிறது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன ஒரு 3 காரியங்கள், ஆங்கிலத்தில் யூ மஸ்ட் டூ இட், அதாவது நீங்கள் இவைகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, பல நேரங்களில் தேவ நம்மிடத்தில் நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதாவது இன்றைக்கு நாம் பல நேரங்களில் இப்படி நினைக்கிறோம், தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களுமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அதாவது நாம் வாக்கு தத்தங்களை மட்டும் பெற்று எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிவிடுகிறோம். அல்லாவிட்டால் எவ்ரி ப்ராமிசஸ் ஆஸ் பேஸ்ட் வித் கண்டிஷன். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற சில அந்த கண்டிஷன், அல்லாவிட்டால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இந்த வார்த்தை தமிழ் வேதத்தில் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஆங்கில வேதத்தில் யூ மஸ்ட், அதாவது நீ விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்ய வேண்டாம். அப்படி அல்ல, தேவன் உங்கள் இடத்திலும் என்னிடத்திலும் சில மேலான ஆழமான அற்புதங்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்திலிருந்து ஒரு 3 தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 3 காரியங்கள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள். இது எளிமையான செய்தி, ஆனாலும் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் மீ, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 7 வசனம் அவர் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு எல்லாரும் கேட்டு பழகி போன ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரிடத்துல சொல்லுகிறார்? ஒரு மார்க்கத்தில் தெரிந்தவன், வேதத்தை படித்தவன், அதாவது அதிகமான தேவனை அறிந்தவன் அவனிடத்துல பேசுகிறார். நிக்கோதோமி என்கிற ஒரு யூனிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆங்கிலத்துல இந்த வார்த்தை இப்படி வருகிறது, எ சின்னர் மஸ்ட், அதாவது அது இப்படி, அதாவது ஒரு பாவி கண்டிப்பாக அவன் மனம் திரும்ப வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், மஸ்ட். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மஸ்ட். அதன் அர்த்தம் என்னவென்றால், அன்பர்களே, நீங்கள் யார் வேண்டுமா இருக்கலாம், அதாவது எந்த கிறிஸ்தவ பின்னணி இருக்கலாம். ஒன்றை சொல்ல நம்புகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதாவது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். அன்புக்குரியவர்களே, நாளிலே தேவன் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நல்லவளாய் இருப்பது வேறு, நீதிமானாய் இருப்பது வேறு, ஆலயங்களுக்கு போவது வேறு, அதாவது புண்ணியங்களை, தான தர்மங்களை, சமூக சேவையில ஈடுபாடு கொள்வது நல்லது. இன்றைக்கு அநேகர் சமூக சேவை செய்கிறார்கள், நல்லது அன்பார்களே, ஆனால் அதை விட ஆண்டது பார்க்கிற ஒரு மேலான காரியங்கள், உலகத்தில் எல்லாரும் அந்த சமூக சேவையில் ஈடுபடுகிறார்கள், நல்லது. ஆனால் அதை விட தேவன் சொல்கிறார், அது நல்லது, ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும், வாழ்க்கையின் பயணங்கள் மாற்றப்பட வேண்டும். அனைவர் எப்படி சொல்கிறார்கள், நான் நீதியாய் வாழ்கிறேன், சுத்தமாய் வாழ்கிறேன், சன்மார்க்கமாய் இருக்கிறேன், யாருக்கும் தீமை செய்வதில்லை, ஒருவருடைய குடும்பத்தை கெடுப்பதில்லை, அனைவருக்கு புண்ணியங்களை தான தர்மங்களை செய்கிறேன், அவைகள் நல்லது. ஆனால் அதை விட தேவன் சொல்கிறார், அவர் எதிர்பார்க்கிற ஒரு மாபெரும் காரியம் தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, வேண்டும். அதாவது அர்த்தம் என்னவென்றால், தேவன் அது வேண்டும் என்றால் தேவனுக்கு வேண்டும், அது உங்களுக்கும் வேண்டும். அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள், வேண்டும். ஆங்கிலத்தில் மஸ்ட், யூ மஸ்ட் பார்ன் அகைன், அதாவது ஒரு மனிதன் அன்புக்குரியவர்களே, அவர் எந்த மதத்தில் வேண்டுமானும் பிறக்கலாம். ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன், மனிதன் சூழ்நிலையினாலே பாவி அல்ல, பிறக்கும் போதே பாவியா இருக்கிறான். எவரி மேன் இஸ் எ சின்னர் நாட் பை சர்கம்ஸ்டான்சஸ் பட் பை பர்த். பிறக்கும் போதே அவன் பாவியாய் பிறக்கிறான். அவன் இந்துவாய் இருக்கலாம், அவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், அவன் வெள்ளையனோ கருப்பனோ, எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும், எவரி மேன் பார்ன் அஸ் எ சின்னர்
பேசினார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மதம் அல்ல, மார்க்கங்கள் அல்ல, சித்தாந்தங்கள் அல்ல, தத்துவங்கள் அல்ல. இன்றைக்கு ஏராளமான தத்துவங்கள், ஏராளமான சித்தாந்தங்கள், ஏராளமான சொற்பொழிவுகள், ஏராளமான பட்டிமன்றங்கள், அது சரியா இது தவறா? தேவன் சொல்கிறார், அவை எல்லாவற்றை விட அவர் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும். அப்படியானா உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மாற்றங்கள் வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது ஒரு பெரிய மாற்றம், ரைட் அபவுட் டர்ன். நீங்கள் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு எதிரான பாதையிலே உடைய வாழ்க்கையின் பயணங்கள் செய்யப்பட வேண்டும். ஆண்டது பார்க்கிற முதல் காரியம், நீ நல்லது ஒருவன் சொன்னான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அவன் தான தர்மங்களை செய்தான், அதிகமான உதவிகளை செய்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனை அவனுக்கு ஒத்து வரவில்லை. எனவே அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். அன்புக்குரியவர்களே, நல்லது செய்வது நல்லது, தான தர்மங்களை பண்ணுவது நல்லது, அதாவது சன்மார்க்கமாய் வாழ்வது, நீதிமானாய் வாழ்வது எல்லாமே நல்லது. ஆலயங்களுக்கு போவது, ஆலயத்திற்கு காணிக்கை கொடுப்பது, ஊழியம் செய்வது, அதாவது அவை வேறு இது வேறு. ஊழியம் செய்வதனாலேயோ, காணிக்கை கொடுப்பதனாலேயோ, ஒரு ஊழியனுக்கு உதவியா இருப்பதனாலேயோ, அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாது. The greatest expectation of God, தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவனுடைய கருத்து என்னவென்றால், அந்த யோவான் சுவிசேஷத்திலே மூன்று காரியங்களை அவர் சொல்கிறார், you must மூன்று காரியங்கள். அப்படினால் முதலாவது என்னவென்றால், சின்னர், ஒரு பாவி. அன்பார்களே, நான் திரும்ப சொல்கிறேன், பாவி என்று சொல்லும் போது பாவம் செய்ததனால் அல்ல. திரும்ப சொல்கிறேன், எந்த மனிதனும் இந்த பூமியிலே பிறக்கும் போது, அதாவது நம் பாடல் கேட்கிறோம், நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினை மட்டுமல்ல, இந்த பூமியிலே அவன் பிறக்கும் போதே அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான். இதுதான் திருமறையின் சத்தியம். அன்பு குறிவளை, நீங்கள் பாருங்களேன், ஒரு சிறு பிள்ளை முன்னே சாப்பிடுகிறது, இந்த தாய் அருகிலே ஓடி வரும்போது அந்த சின்ன பிள்ளை கையை மூடிக்கொள்கிறது. அந்த பிள்ளைக்கே தெரிகிறது மண்ணை சாப்பிடுவது தவறு, இதற்குரிய தண்டனையை நான் பெற்றுக் கொள்வேன். அந்த சின்னஞ்சிறு வயது, அன்புக்குள்ளே மழலை சொல், ஆனால் தாய்க்கு ஓடி வரும்போது அந்த அளவிட்டால் ஒன்று கையை மூடிக்கொள்கிறது, இல்லையில் வாயை இறுக மூடிக்கொள்கிறது, அதற்கே தெரிகிறது இது தவறு. அல்லாவிட்டால் தலையை கவிழ்த்துக் கொள்ளுகிறது, அல்லாவிட்டால் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறது. அப்படியானால் இதை கற்றுக் கொடுத்தது யார்? ஒரு சிறு பிள்ளைக்குள்ளேயே அந்த உணர்வு இருக்கிறது. எனவேதான் 51 சங்கீதத்தில் பக்தன் சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்படியானால் பிறக்கும் போதே நீங்களும் நானும் பாவியாக பிறக்கிறோம். சூழ்நிலையினால் அல்ல பிறக்கும் போது, பை பர்த் வி ஆர் சின்னர். ஆனால் தேவன் சொல்கிறார், சின்னர் கேன் பி எ சைன், ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கல்வாரியின் ரத்தம். அவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அது முதலாவது மஸ்ட். இரண்டாவது ஒரு மஸ்ட் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 15 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அதாவது கிறிஸ்து தன்னை குறி சொன்னப்பட்ட வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இங்கே ஆண்டு சொல்லுகிறார், யூ மஸ்ட் லிப்ட் மீ, நீ என்னை உன் வாழ்க்கையில என்னை உயர்த்து. திரும்ப சொல்லுகிறேன், பலமுறை படித்திருக்கலாம், சர்வமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷ்குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு சிறு கேள்வி, உன் வாழ்க்கையிலே எதை உயர்த்தி காண்பிக்கிறாய், யாரை உயர்த்தி காண்பிக்கிறாய்? ஜாதி, மதம், படிப்பு, பின்னணி, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, எதை நீ உயர்த்தி காண்பிக்கிறாய்? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, The saint must be exalted, அதாவது தேவன் இந்த பூமியிலே அன்பானவர்களே, The savior must be lifted up, The savior must be lifted up, அதாவது அங்கு கூட must என்ற வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அனாந்திரத்திலே சர்ப்பமானது எப்படி மோச உயர்த்தப்பட்டதோ மனுஷக்குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். ஒன்றை சொல்ல நம்புகிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை உயர்த்துகிறீர்களோ தேவன் உங்களை உயர்த்துவார். இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தமிழ் மொழிபெயர்ப்பை விட அந்த ஆங்கில மொழி வித்தியாசமானது, நீங்கள் பூமியில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என்னை உயர்த்தும் போது நானும்
உங்களை உயர்த்துவேன். இரண்டாவது மஸ் இந்த உலக வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு உயர்த்துங்கள். ஒரு பாடல் உண்டு, இயேசுவை உயர்த்துங்கள். பாடுவது முக்கியமல்ல, உன் வாழ்க்கையிலே, உன் செயலிலே, உன் சிந்தையிலே, உன் பேச்சிலே, உன் நடத்தையிலே, அன்றாட வாழ்க்கையிலே ஜீசஸ் ஷுட் பி லிப்ட் அப். உன் வாழ்க்கையிலே ஆண்டு உயர்த்தப்படுகிறாரா? இன்றைக்கு அநேகர் சொல்கிற காரியம், கிறிஸ்தவனாக இருப்பதற்கே இவருக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவா இருக்கிறார்கள், மற்ற ஆறு நாட்களும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய காரியங்களும் வித்தியாசமா இருக்கிறது. இல்லை என்பாருடைய ஆலயத்தில் இருப்பது போல வீட்டில் இருங்கள், வீட்டில் இருப்பது போல ஆலயத்தில் இருங்கள். ஆலயத்திற்கு வந்த உடனே ஒரே பசுத்தமா, ஒரு பசுத்தவான் மாதிரி ஒரு நடிப்பு வேண்டாம் என்பாருடைய ஆண்டு சொல்கிறார், உன் ஒன்றாட வாழ்க்கையிலே, உன் பேச்சிலே, உன் குடும்பத்திலே, மனித உறவுகளிலே, உன் அலுவலகத்திலே நீ என்னை உயர். ஆண்டவர் சொல்லுகிறார், சாட்சி சொல்லுவதை விட சாட்சியாயிரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அலுவலகத்திலே அளவிட்டால் அரசாங்கத்திலே பணி செய்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் தந்த வேலை, ஆண்டவர் தந்த பொறுப்பு, ஆண்டவர் தந்த உயர்வு, ஒரு சின்ன கேள்வி, உடைய வேலையிலே தேவனை உயர்த்துகிறீர்களா? அன்பர்களே, அவரை உயர்த்த உயர்த்த நீங்கள் அறியாத அளவுக்கு, எட்டாத அளவுக்கு, ஆச்சரியமான அளவுக்கு God will lift you up. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், தேவனே இது உம்மால் வந்தது, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த புகழ், இந்த மேன்மை, இந்த திறமை, எஞ்ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை, குப்பை என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்த உயர்த்த உடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், ஆரம்பத்திலே ஏழ்மை, வறுமை, இல்லாமை, ஒன்றுமில்லை, ஆனால் சற்று உயர்த்தப்பட ஆலயம், ஆலயத்தை மறந்துவிட்டார்கள், ஊழியனை மறந்துவிட்டார்கள், சபையை மறந்துவிட்டார்கள், அதாவது ஐக்கியத்தை மறந்துவிட்டார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அன்பு உயர்வு முக்கியமல்ல, தேவனே முக்கியம். இந்த உயர்வுக்கு காரணம் ஆண்டவர் மாத்திரமே, மறந்துவிட வேண்டாம். எங்களுக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, இன்றைக்கு வளர்ந்திருக்கலாம், ஒரு பெரிய சபையின் போதகராக வளர்ச்சி, சிறந்த வாகனங்கள், சிறந்த வசதி, சிறந்த வீடு, எல்லாம் நல்லது, ஆனால் லிஃப்ட் ஜீசஸ் இன் யுவர் டே டு டே லைஃப், அதாவது ஒவ்வொரு நாளிலும் அவரை உயர்த்த உயர்த்த நீங்கள் உங்கள் அறியாமல், அதுதான் சொல்கிறது, நீங்கள் அறியாத உயரத்திற்கு உங்களை கொண்டு போவார், எனக்கு எட்டாத உயரத்திற்கு உங்களை கொண்டு போகிறவர் கர்த்தர். எனவே அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய கிரியைகள், அன்பானுடைய நீங்கள் மனிதனால் புகழப்படும் போது அவரை புகழுங்கள். இந்த புகழ் அவரால் வந்தது, இந்த மேன்மை அவரால் வந்தது. ஐயா, நன்றாய் பாடுகிறீர்கள், நன்றாய் பிரசங்கிக்கிறீர்கள், நன்றாய் எல்லாம் சிறப்பாய் செய்கிறீர்கள், இந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் அவர் மட்டுமே. இன்றைக்கு அன்பானுடைய நன்றாய் பிரசங்கம் பண்ணுகிறேன், அந்த பிரசங்கத்துக்கு சொந்தக்காரர் அவர், சிறந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அந்த சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர், திறமையாய் இதை நான் செய்து முடித்திருக்கிறேன், அந்த திறமைக்கு சொந்தக்காரர் அவர். எனவே தேவன் சொல்றார், முதலாவது சின்னர், இரண்டாவது சேவியர். அவர் சொல்லுகிறார், நீ என்னை நாள்தோறும் உயர்த்த உயர்த்த அன்பு உங்களை உயர்த்துவார். உம்மை உயர்த்து உயர்த்தி உள்ள மகிழுது ஐயா. ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்துங்கள். உங்களுடைய சின்ன சின்ன தவறுகள் கூட அவரை துக்கப்படுத்தும் அன்பானுடைய, உங்களுடைய சின்ன சின்ன பின்மாற்றங்கள் கூட அவரை வேதனைப்படுத்தும். அதாவது தேவன் என்னை தண்டிப்பார் என்றார், தண்டிப்பார் என்று நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டாம். ஐயோ, என் தவறு அவரை வருத்தப்படுத்துமே, என் தேவன் துக்கப்படுவாரே. இதைத்தான் திருமறை சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் வார்த்தை, உங்களுடைய கிரியை, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய செய்கை, மறைமுகமாக நீங்கள் தோன்றுகிற அந்த குழி, அன்பானவர்களே, இவையெல்லாம் தேவனை மிக வேதனைப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், லிஃப்ட் ஜீசஸ் இன் எவ்ரி டே லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் அவரை உயர்த்த உயர்த்த, மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, மனிதர்கள் புகழ்கிறார்களோ இல்லையோ, மனிதர்கள் புகழ அல்ல, அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை உயர்த்துங்கள். வெளியரங்கமான வாழ்க்கையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்ட எல்லா தேவ மனிதர்களுமே தன் அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டர் உயர்த்தினார்கள். எனவே அந்த வெளியரங்கமான வாழ்க்கையிலே தேவன் அவர்களை லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நான்கு சுவர்களுக்குள் அவரை உயர்த்துங்கள், நாலா திசைகளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது ஆங்கிலத்தில் யூ மஸ்ட், அதாவது தி சேவியர் மஸ்ட் பி லிப்ட் அப். மூன்றாவது ஒரு மஸ்ட் என்று அந்த யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் சொல்கிறது. தமிழ் எழுத்துல இங்கே கூட பாருங்க, உயர்த்தப்பட வேண்டும்,
ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும், இங்கே உயர்த்தப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு சத்தியம் சொல்லுகிறது, 30 வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது தமிழ் வேதத்தில், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், வேண்டும். ஆங்கில வேதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, தி சாவரின் மஸ்ட் பி, அவருடைய ராஜரீகம் ஆரம்பத்தில் சொன்னேன், அவருடைய ரட்சிப்பு உயர்த்தப்பட வேண்டும். முதலாவது, இரண்டாவது குறிப்பு, தி சேவியர் மஸ்ட் பி லிஃப்ட் அப். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், தி சாவரின் காட் பவர், அவருடைய வல்லமையும் அவர் ராஜரீகமும் உயர்த்தப்பட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, 29 சொல்லுகிறார், அதாவது நீங்கள் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. ஆனால் அந்த பக்தன் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அதாவது ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், மேன்மை கொடுத்திருக்கிறார், மகிழச் செய்திருக்கிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சியிலே அவர் பெருக வேண்டும். அந்த வசனத்தை நான் படிக்கிற கேளுங்கள், அவன் சொன்ன வார்த்தை, யோவான் சொன்ன வார்த்தை, இந்த சந்தோஷம் எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நல்ல வாழ்க்கை ஆரம்பத்திலே சொன்னேன், சந்தோஷம் மகிழ்ச்சி வாரவாரம் சம்பூர்ணம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்று முக்கியம், உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் அவர் பெருக வேண்டும், ஒவ்வொரு மகிழ்ச்சியிலையும் அவர் பூரிக்க வேண்டும். அவன் யோவான் சொன்ன வார்த்தை எல்லாரும் அடிக்கடி ஜபத்திலே சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாக செயல்படுத்துகிறோமா என்பது கேள்வி. அவர் சொல்லுகிறார், அவர் பெருகவும் என் வாழ்க்கையிலே, என் வார்த்தையிலே, என் சொல்லிலே, என் செயலிலே, அவர் பெருக, அன்புக்குருளே நான் சிறுக. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த அளவுக்கு என்னை நான் தாழ்த்துகிறேனோ, ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன் என்னை, அதாவது நான் சிறுக சிறுக அவர் பெருகுவார். இன்றைக்கு பாருங்களேன், ஊடகங்களிலே இந்த போஸ்டர்களிலே விதவிதமான போஸ்டர், வித்தியாசமான உடை அலங்காரங்கள், அன்புக்குரியவர்களே, என்னை வெளிப்படுத்த ஊழியங்கள் அல்ல, என் மேன்மை வெளிப்படுத்த ஊழியங்கள் அல்ல. நிறைய படித்திருக்கலாம், அதற்குரிய பட்டங்களை கூட நான் தவறு என்று சொல்வதில்லை. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு படிப்பிலேயும், என்னுடைய ஒவ்வொரு அதாவது என்னுடைய உயர்விலேயும் ஆண்டவர் பெருக வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும், அதாவது பள்ளி படிப்பை முடிக்காதவர்கள் கூட இன்னைக்கு டாக்டர், ரெவரன், பிஷப், அதாவது அது தேவையா இல்லையா என்பது என்னுடைய கருத்தல்ல, உடைய சொந்த விருப்பம். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவர் பெருக நான் சிறுக. என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம், அன்புக்குரியவர்களே, சகோதரர் எமில் ஜபசிங், ஆவிக்குரிய உலகத்தில் ஏறக்குறைய 4000 சபைகளை உருவாக்கின ஒரு தேவ மனிதர். மறிக்கும் வரை அவர் சகோதரர் எமில் ஜபசிங்காகவே மறித்தார். பட்டங்களை அவர் போட்டுக்கொள்ளலாம், மிக பிரபலமா இருக்கலாம், ஆனால் அத்தனை மிகப்பெரிய தேவ மனிதர் மறிக்கும் வரை சகோதரர் எமில் ஜபசிங் என்னை தொட்ட ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம். அதே போல சமீபத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்ந்த சகோதரர் பேட்ரிக் ஜோஷ்வா ஐயா அவர்கள், அன்புக்குரியவர்களே, இந்தியாவின் எழுப்புதலே ஒரு மாபெரும் பங்கை வகித்தவர். ஆனால் அவர் மறிக்கும் வரை சகோதரர் பேட்ரிக் ஜோஷ்வா, ஒருவேளை மெய்ப்பிரன்று போடுவது தவறு என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் கடைசி வரை அவர்கள் பாருங்களேன், டைட்டில் முக்கியம் அல்ல, நான் செய்கிற என்னுடைய ஊழியம் தான் முக்கியம். திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள், இந்த சந்தோஷம் எனக்கு சம்பூர்ணமா இருக்கிறது. சந்தோஷம் வரும்போது, சம்பூர்ணம் வரும்போது, அன்பர்களே, நம்மை அறியாமலேயே நம்மை உயர்த்தி விடுகிறோம். நம்மை அறியாமலேயே என்னுடைய ஜபங்கள், என் பக்தி, என் புண்ணியம், என் அர்ப்பணம் இல்லை என்பார்களே, என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த உயர்வும் இந்த சந்தோஷமும் இந்த சம்பூர்ணமும் அவரால் வந்தது. இங்கே கூட இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், அதாவது ஈ மஸ்ட் இன்க்ரீஸ், அங்கே கூட ஒரு வார்த்தை இருக்குது, ஈ மஸ்ட் இன்க்ரீஸ், அதாவது அதன் அர்த்தம் என்னவென்றால், ஐ மஸ்ட் டிக்ரீஸ். இந்த காலை இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எளிமையான செய்தி, வேண்டும் வேண்டும் வேண்டும். முதல் வேண்டும் என்ன, நீங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது வேண்டும் என்ன, நீங்கள் தேவனுடைய குமாரன் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில உயர்த்த வேண்டும். மூன்றாவது வேண்டும் என்ன, நீங்கள் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். முதல் சொல்றேன், தி சின்னர், இரண்டாவது சேவியர், மூன்றாவது தி சாவரின் காட். அவர் யார் தெரியுமா, சர்வ வல்லவர், சர்வ பீட்பர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவர் சொல்லுகிறார், நான் அவன் இந்த பக்தன் சொன்னானே, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அன்பு
உங்களை ஒரு பாராட்டும் போது நல்லது, ஆனால் அந்த பாராட்டலுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர். அன்பானே உங்களுடைய புகழ்ச்சிக்கும் உங்களுடைய நன்மைக்கும் உங்களுடைய மேன்மைக்கும் சொந்தக்காரர் அவர் மட்டுமே. எனவே இந்த நாளிலே அந்த மூன்று வேண்டும் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். The Savior must be lifted up. மூன்றாவது, The Sovereign God, சர்வ வல்லவர், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெருக வேண்டும், நீங்கள் சிறுக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அன்பு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே ஒன்று தெரியும், நாளிலே உங்களோடு பேசுகிறேன், நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அன்பானவர்களே நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை அதாவது உலகத்தின் பல பாகங்களிலே செய்கிற வாய்ப்பை பெற்றேன். எல்லாவற்றிற்கும் காரணம் சேவியர், சாவரின் காட், ரட்சகர், சர்வ வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அன்பு அவர் சொல்கிறார், வேண்டும் ரத்தம் என்றால், வேண்டும் என்று சொன்னாலே தேவனுக்கு ஏதோ ஒரு தேவை என்று அர்த்தம். அவர் சொல்கிறார், வேண்டும், நாம் சொல்கிறோமே தண்ணீர் வேண்டும், அப்படின்னா அது என்ன விளை, அதாவது அது பொழுதுபோக்கு சாதனமா? இல்லை, அடிப்படை தேவை. வேண்டும் என்றாலே தர் இஸ் எ நீட். தேவன் சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். காட்ஸ் நீட். இரண்டாவது, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்துங்கள். நீங்கள் செய்கிற சின்ன தவறு கூட உலகத்தின் பார்வையிலே உலகம் சொல்லும், இவன் கிறிஸ்தவனா இருப்பதற்கே தகுதியற்றவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அலுவலகத்தில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வீட்டில் இருங்கள். வீட்டில் சபையில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அலுவலகத்தில் இருங்கள். அதாவது அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை இல்லை என்பவர்களே. சபையில் எப்படி இருக்கிறீர்களோ அதை போலவே அன்பானவர்களே உங்கள் அலுவலகத்தில் இருங்கள். எத்தனையோ பேரை இந்த 50 ஆண்டுகால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். ஊழியன் என்று சொல்லும் போது கூட ஒரு கிறிஸ்தவர் விசுவாசி, ஆனால் ஊழியன் என்று சொன்னா கூட அவர் அந்த ஊழியனை மதிப்பதே இல்லை. அவர் நினைக்கிறார் இது அதாவது ஏதோ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு பெரிய அந்த பதவி. இல்லை அன்பார்களே, பக்தன் சொன்னது போல இத்தனை மகத்துவம் உள்ள குழுக்களாம் பதவி எங்களுக்கு. அவனு சொன்னார், அவர் தந்த பதவி, அவர் தந்த மேன்மை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் எந்த துறை இருந்தாலும் அந்த துறையிலே தேவன் உங்களை அதாவது அவருடைய நோக்கத்துக்காக அவருடைய சித்தத்தை செய்ய அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை சாட்சியாயிருங்கள். முதலாவது, யூ மஸ்ட் பார்ன் அகெயின், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, யூ மஸ்ட் லிவ் ஜீசஸ், வாழ்க்கையிலே அவர் உயர்த்தப்பட வேண்டும். மூன்றாவது, அதாவது யூ மஸ்ட் டிக்ரீஸ், ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறுக வேண்டும். நீங்கள் சிறுக சிறுக அவர் உங்களிலே பெருகுவார், வாழ்க்கை பெருகும், புகழ் பெருகும், ஜபம் பெருகும், வல்லமை பெருகும், விசுவாசம் பெருகும். நீங்களே ஒரு பெருக்கத்தின் சொந்தக்காராய் கர்த்தரை மாற்றுவார். அதனாலே அந்த மூன்று வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு நீங்கள் வேண்டும், உங்களுடைய அதாவது உலகத்திற்கு நீங்கள் வேண்டும், அது வேறு. தேவன் சொல்கிறார், நீ எனக்கு வேண்டும், அதாவது உன்னை நான் பயன்படுத்த வேண்டும். அர்ப்பணியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். எல்லா ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். வானாதி வானங்களை படைத்தவர், நாங்கள் உங்களுக்கு தேவை என்பதை விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களைப் போல கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, ஆனால் எங்களைத்தான் விரும்புகிறீர். நீங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். பாரம்பரிய வாழ்க்கையை விட்டுவிட்டு சம்பிரதாயங்கள், ஆண்டவரே வாக்குவாதங்கள், எங்களை நாங்களே திருப்தி செய்து கொள்ளுகிற அந்த திருப்தியான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் நான் பரவாயில்லை. ஒரு பரிசேயன் வாழ்க்கை அல்ல அப்பா, அவனை பார்த்து இவரை பார்த்து இல்லை, எங்களுடைய அளவீடு நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை பார்த்து எங்கள் வாழ்க்கையை அளக்க உதவி செய்யும். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எஸ் லார்ட், ஒரு நாளும் உங்களை உயர்த்த எங்கள் செயலால், எங்களை சொல்லால், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களால் உம்மை உயர்த்த உலகம் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் உயர்த்தப்படணும், எங்களுடைய கிரியைகளிலும், எங்கள் பேச்சிலும், எங்கள் சொல்லிலும். மூன்றாவது, யூ மஸ்ட் டிக்ரீஸ், ஆண்டவரே எங்கள் சந்தோஷம் சம்பூர்ணமா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் வந்தது. பக்தன் சொன்னது போல, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், எங்கள் தகுதி எம்மாத்திரம்,
எல்லாமே உங்களால் ஆண்டவரே. அந்த மூன்று வேண்டும், தேவனுக்கு வேண்டும், அதை நாங்கள் செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு என்று அல்ல ஆண்டவரே, உமக்கென்றே காரியங்களை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால் உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார். God bless you.